ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூர கடவோம். கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளாகிய நாமுக்கு கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாய் அரணாய் கோட்டையாய் இருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட காலங்களிலும் நாம் ஆண்டவரை எக்காலத்திலும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்த்து நிச்சயமாகவே பரத்திலிருந்து நமக்கு எல்லா உதவி ஒத்தாசைகளையும் அனுப்ப அவர் காத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கான்றதுதான் தேவனுடைய காரியமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, விசுவாசிகள் அழைக்கப்படுற நாம், சந்தோஷமான நேரங்களிலே கர்த்தரை துதிப்பதை காட்டிலும் கடினமான நேரங்களிலே கர்த்தர் இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மனம் மருகுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு ஒரு காரியம் நன்றாக அவர் அதை விசுவாசிகளுடைய விசுவாசத்தின் ஆழத்தை அதிகமாக தேவன் அனுபவிக்க அவர் ஆசிக்கிறார். கஷ்ட நேரங்களிலே என் மகள் என்னை இன்னும் அதிகமாய் நெருங்கி சேரும்படியாக வெத்தனிக்கிறாளே, அப்ப அவளுக்கு அந்த மகனுக்கு நான் தான் ஆதாரம். அப்ப யூ ஆர் ப்ரூவிங் தட் காட் இஸ் ஒன்லி யுவர் ஹோப். கர்த்தர் மாத்திரமே நமக்கு நம்பிக்கையாய் கோட்டையாய் அரணாய் இருக்கிறார் என்பதை நம்முடைய ஜீவிதத்துல ஒவ்வொரு நொடியும் அதை நாம் காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம் மேல் விழுந்த கடமை. மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அதைதான் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் சொல்லி போனார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்லும் பொழுது சூழல்களை எதையும் பார்க்காதீங்க மக்களே, என்ன நோக்கி பாருங்க, நான் தான் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆதாரம், நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அது அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை உங்களோடு பேச போகிறார். அவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை மீண்டுமாக உறுதிப்படுத்த என் ஆவியானவர் காத்திருக்கிறார். நாம் இந்த காலை தியானத்தை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். 2 நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து எந்த உலக சத்தமும் இந்த தியானத்தை தடை செய்யாத படிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதாய் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கென்று இன்றைக்கு என்ன மன்னாவை வைத்திருக்கிறீரோ அதை தெளிவாய் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய விசுவாச ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் தொடர்ந்து வளர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தியானத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவையும் உடைய திரு சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தியானத்துக்கு தடையா எந்த உலக சத்தமும் எந்த இடையூறும் இல்லாத படிக்கும், எந்த இருளின் ஆதிக்கமும் தடை செய்யாத படிக்கும், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே அவை யாவையும் அதமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்தருளும் வழி நடத்தும். இந்த தியானங்கள், பாடல்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் 2 பாடல்களை பாடுவோம். கர்த்தரை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கணும், சந்தோஷத்தோடு துதிக்கணும். இருதயம் எவ்வளவு கூட சந்தோஷமா இருக்கோ கர்த்தரும் நம்மள சந்தோஷப்பட்டு நம்மைத்தான் ஆசீர்வதிப்பார். பாடலாமா? பாடுவேன் பாடுவேன் பொங்கி புகழ்ந்து துதிப்பேன் துதிப்பேன்.
நன்றி செலுத்தி இன்னும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு போகும் வரை இந்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாக இந்த பாடல் மூலமாக நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரை எங்களை நடத்துமையா என்று சொல்லி பாடலாமா? செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளின் வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா வழி நடத்தும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர்.
கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர். நன்றி ஆவியானவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகளோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. பிரசன்னத்தின் பிள்ளைகள் படம் உணர்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ. உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருவார். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நன்றி, நன்றி ஆண்டவர். மீண்டும் மீண்டுமாக அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் ஒன்றுக்கும் குறைவுபடுவதில்லை. குறைவுபட்டதெல்லாம் என் தேவன் பல மடங்கு பிள்ளைகளுக்கு அதை நிறைவாய் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்பதை நாங்கள் வேதத்தை பார்க்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீ பெரியவர், ஒளியாகிய தேவன் எங்கள் உள்ளாக இருக்கிறீர். எங்களை இந்த பூமியிலே மிளிரச் செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவே, மீண்டுமாய் இந்த தியானத்தை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். நீ பேசும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் மூலம் பிதாவே. சந்தோஷமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய தலைப்புக்குள்ளாக நம்ம இந்த தியானத்தை தொடங்க போறோம். அது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து முதலாம் அதிகாரம் வசனங்கள் 11-12. ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 11-12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். இது கர்த்தராகிய தேவன் எரேமியா என்னும் ஒரு சிறு பையனை அழைத்து, தாயின் வயிற்றிலே உன்னை உருவாக்கினேன். எதற்காக உருவாக்கினேன்? தீர்க்க தரிசியாக என்னுடைய ஆதீனத்துல உன்னை நான் டிசைன் பண்ணி தாயின் வயிற்றிலே உன்னை வைத்து அனுப்பி இருக்கிறேன். நீ என்னுடைய ஊழியத்தை செய்யவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 வசனம் வரைக்கும் எரேமியாவின் அழைப்பை கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். அப்போ எரேமியா கேக்குறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே ஆண்டவரே, இது எப்படி? கர்த்தர் சொல்றார், நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதே, என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் யாரையும் உபயோகப்படுத்துவேன் என்பதை தேவன் இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் யாரையும் கொண்டு பேசுவார், நாம யாரையும் உத்தரிக்க வேண்டாம். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரத்தை நாம் அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய காரியங்களை, ஆதீனத்தில் இருக்கிற காரியங்களை பரிமாறிக்கொள்ள அவர் அனுகிரகம் பண்ணினால் ஒழிய நம்மளுடைய மனுஷிக்கும் நமக்கு உதவி செய்யாது. அப்போ இந்த சிறு பையனாக இருந்த ஒரு எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். என்னவென்று அழைக்கிறார்? அவனை தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். ஆனா இந்த எரேமியா யார்? எரேமியாவுடைய தகப்பன் இல்கியா, அவர் ஒரு ஆசாரியன். அப்போ எரேமியாவின் பிறப்பிலேயே ஒரு அடையாளம் இருக்கு, ஆசாரியன் என்கிற அடையாளம். பிறப்பிலே அவர் ஆசாரியனா இருந்தாலும் அவருடைய அழைப்பில அவர் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம சும்மா இந்த உலகத்துல உருவாக்கல. தாயின் கருவலை நம்ம உருவாக்கி இன்றைக்கு ஒரு ஆணா நிறுத்தி வைத்திருக்கிறாருன்னா, நம் எல்லாருக்குள்ளயும் ஒரு அழைப்பு இருக்கு. அத முதலாவது கர்த்தர் இன்றைக்கு திரும்ப திரும்ப நம்ம உறுதிப்படுத்துறார். அவங்கள போல செய்ய முடியலையே, இவங்களை போல காரியங்களை நான் மேற்கொள்ள முடியலையே, இல்ல உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை கர்த்தர் விரும்புகிறார். சோ அந்த ஒரிஜினாலிட்டியை தான் தேவன் வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேற யாரையும் பார்த்து நான் என்ன அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் எப்படி எரேமியாவை அழைத்தாரோ அது போல என்னை அழைத்திருக்கிறார். எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அதனாலதான் எவ்வளவு உலகத்துல இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேனே, இதற்கு என்ன காரணம்? அழைப்பு, அழைப்பு. அந்த அழைப்பு நிறைவேறும் வரை கர்த்தர் நம்ம இந்த பூமியிலிருந்து எடுக்க மாட்டார்.
அப்ப கர்த்தருடைய திட்டங்கள் தீர்மானங்களை செய்யவே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாம இங்க விசேஷமாய் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒரு பாதுகாப்பு இருக்கு. எந்த மனுஷன் பாதுகாப்பு கொடுக்கறாங்களோ இல்லையோ கர்த்தராகிய தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். இயேசுவானவர் இருக்கும்போது அவர் நமக்கு பாதுகாப்பா இருந்தார் விசேஷங்களுக்கு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எரேமியா என்ற பெயருக்கு தேவன் உயர்ந்தவர் அல்லது யெகோவா உயர்ந்தவர் என்பது அர்த்தம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ற ஒரு அழைப்பு என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசன சொல்லிட்டு திரும்பி தான் வேலைக்கு கடந்து போகிறது இல்லைங்க. எருசலேம் மக்களுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எவ்வளவாக பார்த்திருக்கிறார், தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு என்பதை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசியா எரேமியா இருக்கிறாரு. சிறு பையனாக இருந்தாலும் கர்த்தருடைய அழைப்பை சரியாக புரிந்து கொண்டு அவர் தேவன் என்னென்னலாம் சொல்ல சொல்லுகிறாரோ அதை எல்லாம் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அதனால எனக்கு என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்ல. அந்த விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவுகளா இருந்தது? அவர் அடிக்கப்பட்டார், சிறையில போடப்பட்டார், உளையான கிணற்றிலே தள்ளப்பட்டார். இந்த மாதிரி பல நிந்தைகள், இந்த நிந்தைகள்லாம் முதலாவது எங்க இருந்து வந்ததுன்னா கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு வந்ததை காட்டிலும் கர்த்தரை அறிந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், எந்த ஜனங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று அறிவிக்கிறாரோ, இப்ப தேவ கோபாக்கினை ஒரு ஜனத்தின் மேல் வருகிறது என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றார், ஒரு தேவ மனுஷன் சொல்றாருன்னா, அதுக்கு பின்பாக ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நேசிக்கிற ஜனம். நம்ம பிள்ளைய கண்டிக்கிறோம், அந்த பிள்ளை நல்லா வளரணும், நல்லா எதிர்காலத்துல இருக்கணும், நல்ல உயர்வு அடையணும், என்ன நல்ல பேர் வாங்கி அநேகருக்கு உதவி செய்யற பிள்ளையா சாட்சியா வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சாதாரண உலக பெற்றோர்களாக நம்முடைய சிந்தை அப்படி இருக்குமானா, நம்மை சிருஷ்டித்த தேவன் அவரை சாயம் போலே நம்ம சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்ப இந்த பூமியில நாம் வாழும் பொழுது கர்த்தர் எப்படியாக வாழ விரும்புகிறார்? அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ விரும்புகிறார். அப்ப இந்த எரேமியா அதற்கு ஒற்றார் போலவே கர்த்தரனை அழைத்துட்டார். அந்த அழைப்புக்கு இடையாக இடையூறாக என்ன வந்தாலும் சரி, அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் என் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். நான் அறிவிப்பேன், அந்த அறிவிப்பின் நிமித்தமாக எனக்கு எத்தனை அடி உத நிந்தை சிறை வந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் நான் மேற்கொள்வேன் சொல்லி அத்தனையும் கடந்து போன ஒரு மனிதர், முகதாட்சணியம் பார்த்து பேசாத ஒரு தீர்க்கதரிசி, மனுஷனுக்கு பயந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்காத ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு மாத்திரம் பயந்து உரைத்த ஒரு அருமையான உத்தம தீர்க்கதரிசி இந்த எரேமியா. இந்த எரேமியா சிறு பையனா இருக்கும்போது கர்த்தர் அழைத்தார்னு சொல்லி நம்ம அந்த முதலாம் அதிகாரத்தை பாக்குறோம். கர்த்தர் அழைத்து எரேமியா சப்மிட் பண்ண உடனே முதலாவது தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் தான் இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த தியான வசனம். மீண்டும் அந்த வசனத்தை பார்க்கலாம், 11 வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். இன்றைக்கு எரேமியாவை குறித்து நம்ம பேசிருக்கிறதுனால எரேமியாவை குறித்து தியானிக்க போறதில்ல. இன்றைக்கு நம்முடைய தியானம், இந்த தியானத்தின் தலைப்பு என்னன்னா, வாதுமை மரம், ஆல்மன் ட்ரீ. இந்த வாதுமை மரம் தேவனுடைய விசுவாசியின் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நிழலா இருக்குன்றதுதான் நம்ம தியானங்கள்ல பார்க்க போறோம். முதலாவது ஒரு 3 காரியங்களுக்கு இந்த வாதுமை மரம் நிழலா இருக்கு. முதலாவது நான் பார்க்க போகிற நிழலாட்டம் ஆரோனின் கோல். இதை நம்ம எங்க பாக்கலாம்னா, எண்ணாகமம் 17 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து எரேமியாவை நான் தெரிந்து கொண்டேன். அந்த தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல்? சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு கோஆபரேட் பண்ணும்படியாக அந்த தெரிந்து கொள்ளுதலை நான் வந்து பிரஸ்தாபப்படுத்த போறேன். ஜனங்க வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 16 அதிகாரத்தின் துவக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, 1 வசனம் பாருங்க, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாமின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் ஹேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இது என்ன
கன்வர்சேஷன் அப்படின்னா இங்க ஒரு சின்ன போராட்டம் நடக்குது. ஒரு கலவரமா உண்டாக்குறாங்க. யார் உண்டாக்குறது? அந்த அதிகாரத்து துவக்கத்திலே பாத்தீங்கன்னா லேவியில் பிறந்த கோகாத்தின் புத்திரர். லேவியினுடைய அந்த டிரைபில வந்து லேவியுடைய புத்திரர்கள் மூன்று பேர். அந்த மூன்று பேர்ல ஒருத்தர் தான் இந்த கோகாத். இந்த கோகாத்தின் வழியா வந்தவர் தான் இந்த குழப்பத்துக்கு காரணமா இருக்கிற அந்த கோராகு. அவர் வந்து இச்சையாரின் மகன். இப்போ இந்த கோராகுக்கு வந்து நான்கு பிள்ளைகள், சரிங்களா? அம்ராமனுடைய பிள்ளைகள் தான் மோசே, ஆரோன், மிரியாம். அடுத்தது தான் இந்த இச்சையார். நீங்க நல்லா பாருங்க, பிரச்சனை எங்க வருது? சொந்த குடும்பத்திலிருந்தே வருது. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நீங்க 30ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றார், ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. 36ஆம் வசனம், ஒருவனுக்கு சத்ரு அவன் வீட்டாரே. இப்போ வீட்டாரே சத்ருன்னு சொன்னதுனால நீங்க வீட்டார பகைக்கணும்ன்றது அர்த்தம் இல்ல. ஆண்டவர் என்னத்தை சொல்றாருன்னா, அவர் சொன்ன சூழல் எப்படிப்பட்ட சூழல்? மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. இஸ்ரவேல் பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்கள் ஊடாக நான் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புறப்பா. நீங்க இந்த ஊழியத்தின் பாதையில போகும் பொழுது உங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது. அப்போசிஷனே உங்களுக்கு எங்க இருந்து வரும்? உங்க மக்கள் இடத்துல இருந்துதான் வரும். உங்க மக்கள்னு சொல்லும் போது நம்முடைய சொந்த குடும்பத்தை மாத்திரம், நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்லல. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அனைவரும் ஒரு குடும்பத்தார். தேவனுடைய ஜனமாக தேவ குடும்பத்தாரே தான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அதனால இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் இருந்து உனக்கு எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் நீ அதை பொருட்படுத்தாமல் நான் உனக்கு கொடுத்த அழைப்பிலே நீ நிலைத்திருக்கணும். அதுதான் இங்க இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி இயேசுவானவர் அனுப்புகிறார். அந்த தருணத்துலதான் சொல்றாரு, இஸ்ரவேல் வேற யாரும் கிடையாது, நம்முடைய வீட்டார், நம்முடைய ஜனம், அங்கிருந்துதான் முதல்ல உனக்கு எதிர்ப்பு வரும். ஏன்னா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க உங்களை அழைக்க அனுப்புகிறேன். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா இத்தனை நாள் வரை அவர்கள் போதிக்கப்பட்ட சத்தியமே வேறு. கர்த்தராகிய தேவன் அறிவித்த பிரமாணங்களின்படி எந்த போதனையும் அறிவிக்கப்படல. மனுஷனுக்கு என்னென்னலாம் இருதயத்துல தோன்றுனதோ அதையெல்லாம் தலைவர்கள் போதகர்கள் அறிவித்தார்கள். அந்த வழக்கத்தின்படி வந்தவங்க தான், முறைமையின் படியுதான் அவங்க வந்து இஸ்ரவேலர்கள். மற்றபடி செயல்பாட்டுல அவங்க வந்து என்னை அறியாத ஜனங்களை தான் இருக்கிறாங்க. அங்க நீங்க போகும்போது ஒரு புதிய துவக்கத்தை செய்றீங்க, சத்தியத்தை பேச நீங்க போறீங்க. அதனால கர்த்தர் அவருடைய சீஷர்களை எக்விப் பண்ணி அனுப்புறாரு. சோ அங்கிருந்து உங்களுக்கு எங்க இருந்து வருது? உன்னுடைய வீட்டாரிடத்திலிருந்து உனக்கு வருது. உன்னுடைய வீட்டார் தான் சத்ரு. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பொறாம எரிச்சல் கொள்ளாத படிக்கு அன்போடு ஐக்கியத்தோடு வரவேற்கும் ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த பிரியப்படுகிறார். அந்த மாதிரி ஒரு மனநிலை அந்த பக்குவம் அடைந்தாலொழிய தேவன் நம் இடத்துல அதிகமாய் இடைப்பட முடியாது. அது தடை செய்கிறது. சோ என்ன மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? அக்செப்டிங் ஸ்பிரிட். தவறுன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்ளக்கூடிய மனம். அதே நேரத்துல நான் அறிவிக்கிற ஜனம் கிறிஸ்துவ இருந்த ஜனம் தானே, அங்கிருந்து ஏன் எனக்கு எதிர்ப்பு வருது? அப்ப அங்க ஒரு பிரச்சனை, ஒரு சலனம், ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா நம்ம தெளிவா போய்கிட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த சத்தியத்துக்குள்ளாக நான் போதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பாகத்தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நாம என்னத்தை கர்த்தர் பேச சொன்னாரோ அதை துணிவாய் தைரியமாய் பேசவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க இந்த எரேமியாவின் அழைப்பு என்ன? நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன். நான் என்னென்னலாம் அறிவிக்கிறனோ அதெல்லாம் துணியோட நீ அறிவிக்கணும், நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி தைரியப்படுத்துறேன். இந்த எண்ணாகமத்துல வாசிச்ச பகுதியில ஆரோனுக்கு யார் உபத்திரவத்தை கொண்டு வருகிறார்கள்? அவனுடைய சொந்த வீட்டாரே. அண்ணன் தம்பி குடும்பங்கள்ல இருந்தே பிரச்சனை வருது. இங்கன்ன பெரிய காரியமா, இங்க செய்யறது இந்த காரியமா, இங்கனால கர்த்தர் தானே எல்லாரையும் நடத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க ஏன் லீடர்ஷிப் எடுத்துக்கிறீங்க, அது உங்களையே முதன்மைப்படுத்தி காட்டுறீங்கன்ற மாதிரி பொறாமை நிமித்தமாக, எரிச்சல நிமித்தமாக யார் பேசுகிறது? ஆரோனின் வீட்டாரே, மோசேயின் வீட்டாரே அவர்கள் விரோதமாக பேசுகிறார்கள். அந்த காரியத்தை தான் இங்க நம்ம பாக்குறோம். அதன் அடிப்படையில தான் அந்த முறுமுறுப்பை கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு?
பதினேழாம் அதிகாரத்திலே அந்த எட்டு வசனங்களே கர்த்தர் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். மோசே அழைத்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். என்னன்னா, பனிரெண்டு கோல்களை எடுத்துக்கொண்டு அந்த பனிரெண்டு கோல்லையும் பனிரெண்டு கோத்திரத்துடைய பெயரை எழுதுங்க. எழுதி அதை என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்னுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வையுங்க. வைத்து மறுநாள் பாருங்க, ஒரு அற்புதம் இருக்கும். எந்த கோல் துளித்து இருக்கோ அந்த கோல்ல எந்த ஆசாரியனுடைய எந்த கோத்திரத்தினுடைய தலைவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கோ அந்த கோத்திரத்தை தான் நான் தெரிந்து கொண்டேன். அப்போ அது இந்த ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்ற. அப்போ இதுல என்ன நம்ம இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் அழைத்திருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஆக இதன் அடிப்படையில, இந்த அழைப்பின் அடிப்படையில நமக்கு வந்து ஒரு உபத்திரம் வருது. அந்த உபத்திரமும் வேற எங்கிருந்து வரல, உள்ளர்ந்தே வருது. உள்ளர்ந்து வர உபத்திரவத்துக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதுக்கு நம்ம செவிய சாய்க்காம, அதுக்கு கவனத்தை கொடுக்காம, தொடர்ந்து ஊழியத்துல நம்ம நிலைத்திருந்த நம்ம செய்துகிட்டே இருந்தோம்னா கர்த்தர் அந்த காரியத்தை கையாளுகிறார், கையில் எடுத்துக்கிறார். So God wants us to know, surrender complete the whole entire situation. Unpleasant situation தான் இருக்கும் ஊழியத்துல, ஆனாலும் நான் அதை ஆட்கொள்ளணும், நான் அதை எடுத்துக்கொண்டு நான் உன்னுடைய அழைப்பை நான் உறுதிப்படுத்தணும், அந்த ஜனங்கள் மத்தியில் உறுதிப்படுத்தணும்னா யூ பி குவாய்ட், யூ ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ ஆர் கால்ட் ஃபார். நீ எதற்காக அழைக்கப்பட்டையோ அதை நீ பசாம பண்ணிக்கிட்டே இரு. எதிர்ப்புகள் வரதான் செய்யும். என்னையே எதிர்த்தவங்க, என்னையே அங்கீகரிக்காதவங்க உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய அழைப்பை நீங்க நிறைவேற்றும்படியாக அதை செய்து கொண்டே போங்க. சிச்சுவேஷனை நான் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு தான் கர்த்தரிங்க சொல்றார், இதை செய்யுங்க. பனிரெண்டு கோள்களிலே கோத்திரத்தின் நாமங்களை எழுதி என்னுடைய ஸ்தலத்துல கொண்டு வந்து வைக்க ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் மறுநாள் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம், நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். என்னாகமம் 17 முதலாம் வசனம், முதலாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. மூன்றாம் வசனம், லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். இங்க பாருங்க, 12 கோத்திரத்தில 12 கோத்திரத்தாருடைய நாமங்களை 12 கோல்கள் எழுதணும். 11 கோல்ல 11 கோத்திரத்தோட நாமத்தை எழுதிட்டாங்க. ஆனா லேவி கோத்திரத்துல லேவி நாமம் தான் எழுதப்படணும். ஆனா கர்த்தர் யாருடைய பேரை எழுத சொல்றார்? ஆரோனின் பேரை எழுத சொல்றார். ஆரோன் எத்தனாவது ஜெனரேஷன்? 4th ஜெனரேஷன் லேவி கோத்திரத்துல. அருமையானவர்களே, நம்ம உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வை நம்ம மேல பட்டுருச்சு அப்படின்னா, அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம்னா, எங்க இருந்தாலும் சரி நம்ம தான் சூஸ் பண்ணுவாரு. அதுதான் இந்த வார்த்தையில நான் புரிந்து கொண்ட காரியம். இல்ல, அவங்கதான் கோத்திர தலைவர்கள், தேவி கோத்திரம், அவங்கதான் அவங்கதான் வந்து நடத்தணும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, 4th தலைமுறையில பிறந்திருக்கிற நீ தான் என்னுடைய ஆசாரியர். அங்கிருந்து தான் நான் ஆசாரியத்துவத்தையே நான் துவக்க போறேன். அப்போ ஆரோனின் அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் ஒரு விசேஷமானது. தேடி கண்டுபிடிச்சு கர்த்தர் பிடிக்கிறார் ஆரோனை, எடுத்துக்கொள்ளுகிறார். அவருடைய வழிவழியாக வருகிற பிள்ளைகள் தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்படுகிறார்கள். நாம கர்த்தருடைய பணியை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எப்பவுமே இந்த அழைப்பை லேசா எடுத்துடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய கால் லேசான கால் இல்ல, அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காரு. எல்லாரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அப்படி தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். இத மேக்சிமம் எவ்வளவு நாம வந்து உட்கொண்டு அதுல நாம எவ்வளவு பலன் அடைந்து அது எவ்வளவு நம்ம ஷேர் பண்றோம், கர்த்தரை எவ்வளவு பிரத்யட்சமாய் காண்பிக்க வேண்டிய விதத்துல ப்ராப்பராய் காண்பிக்கிறோம், அதுதான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல அந்த கவனம் தான் இருக்கணும். எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, 20th ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, 10th ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, கர்த்தர் குறித்துட்டாருன்னா உங்கள இருந்து அந்த அழைப்பு தொடங்குகிறது. அருமையானவர்களே, இங்க 11 கோல்களிலே 11 கோத்திரத்தின் நாமங்கள், ஆனா 12th கோல் லேவியின் நாமத்துக்கு பதிலாக ஆரோனின் பெயர் எழுதப்படுகிறது. இதற்கு காரணம் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அங்கு வெளிப்படுகிறது. ரோமர் கெழுந்த சுவிசேஷம், ரோமர் கெழுந்த நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 8th அதிகாரம், எதற்காக தேவன் இப்படி முன்கூறுகிறார்? 4th ஜெனரேஷன்ல இவரை எடுத்துட்டு நடத்துறாரு.
எட்டாம் அதிகாரம் வசனங்கள் 29ல 31 வரைக்கும் பார்க்கலாம். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரன் எப்படிப்பட்ட சாயல் இருக்கிறார், அவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்க வேண்டும். அவர் முதற் பேரானவர். அவருடைய சாயல் இருக்கிற நாம எல்லாரும் அவரை போலவே நாம வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காகவே கர்த்தர் என்ன செய்கிறார், தேவன் தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பா இருக்கும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 30ஆம் வசனம் பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். சூஸ் பண்ணது மாத்திரம் இல்ல, கால் பண்ணிட்டார். எரேமியாவை அழைத்தது போல நம்மளை அழைத்துட்டார். எதற்கு அழைத்திருக்கிறார்? அடுத்த ஒரு எலேஷன் என்ன பாருங்க, அடுத்த உயர்வு, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். இதுதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நீதி. அப்ப அவருடைய குமாரனுக்கு ஒத்துதான் நம்ம மாற்றப்படணும் அப்படின்றதுனா, இயேசு கிறிஸ்து என்கிற நீதியோடு நாமும் நீதிமான்களாய் மாற வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டமா இருக்கு. அதனாலதான் முன்குறித்திருக்கிறார், அதனாலதான் அழைத்திருக்கிறார். இந்த முன்குறித்தலும் இந்த அழைப்பும் நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு, நீதிமான்கள் என்ற லெவலுக்கு. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக பிதா நம்மை வைத்து பார்க்கிறார். பார்ப்பது மாத்திரமல்ல, இறுதியாக ஒரு காரியத்தை செய்யறாரு. அதே வசனம், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படி ஊழியத்தை கையில கொடுத்த கர்த்தருடைய வேலையை செய்யல, நமக்கு என்ன மகிமை இருக்கு? நம்ம வாழ்க்கையில என்ன புகழ்ச்சி இருக்கு? கர்த்தர் தானே நம்ம புகழ்ச்சி, கர்த்தர் தானே நம்ம மகிமை, அவர் தானே நமக்கு எல்லாமே. இந்த கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் தேவன் மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினவரை கர்த்தர் மகிமையும் படுத்தி இருக்கிறார். 31ஆம் வசனம் தாங்க இந்த காரியத்துக்கான ஒரு பெரிய ஹைலைட் ஆன வசனம். அது என்ன சொல்லுது, இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம்? பவுலையா கேட்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதுதாங்க, இந்த அடிப்படையில தான் கர்த்தர் அங்க இறங்கி வந்து மோசேயை விட பேசுறார். ஆரோனுக்கு விரோதமா யார் பேச முடியும்? நான் அவன் பட்சத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் கேட்கிறார். நம்மை பார்த்து யார் நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? இந்த தெளிவு இந்த கிளாரிட்டி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு முன்பாக ஒருத்தர் நிற்கிறார், அவருக்கு முன்பாக தான் என்னை எதிர்க்கிறவன் நிற்கிறான். சோ ரெண்டு பேரை பார்க்கிறோம் நம்ம விசுவாச ஜீவியத்துல, ஒரு எதிராளி, இன்னொருத்தர் நம்முடைய பரிகாரி. ஒரு விசுவாசியின் பார்வையில யார் தெரியணும்? ஃபுல்லா பரிகாரி தான் தெரியணும். அந்த பரிகாரி விலகுனாதான் எதிராளி நமக்கு தெரியும். ஆனா அந்த பரிகாரி ஒரு பொழுது நம்ம பார்வையில விலகவே கூடாது. அப்படி மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நம்ம செய்வோம்னா எப்பொழுதுமே எத்தனை அக்னி அஸ்திரங்கள் வந்தாலும் அது நம்மை அணுகுவதே இல்லை. ஏன்னா அந்த பரிகாரி எல்லாத்தையும் தாங்கிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு உண்மையை காண்பிக்கிறார். நீ உன் ஊழியத்துல சோர்ந்து போகாத மகனே, மகளே, எத்தனை அக்னி அஸ்திரங்கள் வந்து விழுந்தாலும் சரி, உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன், உன் பரிகாரியாய் நான் இருக்கிறேன், உன் யுத்தத்தை போரிட நான் இருக்கிறேன், எல்லாவற்றையும் போரிட்டு நான் ஜெயித்தேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று அன்றைக்கு சொன்னாரே அந்த தாசன். அந்த வார்த்தையை இன்னைக்கு நீ அறிக்கை செய், மகனே, மகளே, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நீ சும்மா இருந்து என்ன மாத்திரம் பார், உனக்கு வருகிற எதிர்ப்புகள் எதுவும் வரா, கண்களில் படாத அளவுக்கு உன் கண் திரை முழுவதுமாக என்னை வைத்து பார். இயேசு கிறிஸ்துவை நம் கண்கள் முன்பாக நிரப்பி கொண்டவனா வேற எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. அதுதான் இங்க கர்த்தர் அதைத்தான் செய்கிறார். தேவன் நமக்கு பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதை தேவன் இங்கு ஆரோன் இடத்திலே நான் இருக்கிறேன் என்பதை யார் முறுமுறுத்தார்களோ அத்தனை பேர் முன்பாகவும் அதை நான் நிரூபிப்பேன்னு சொல்லி மோசேயிடம் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 12 கோல்களை ஆயத்தம் பண்ணு சொல்லு. தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்கலாம். 4ஆம் வசனம், அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே, மணிக்கிற 3ஆம் வசனம் திரும்பவும் பார்க்கலாம், லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய், அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும்.
வசனம் 4. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். இங்கு ஆண்டவர் அந்த கோல்களை எங்க வைக்க சொல்றாரு? ஆசரிப்பு கூடாரத்துல வைக்க சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்திலே மூன்று ஸ்தலங்கள், ஒன்று பிராகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி அதாவது சாட்சி பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த சாட்சி பெட்டி எதற்கு நிழலாட்டமா இருக்கு? ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 19 வசனம். இது நம்முடைய நல் மனசாட்சிக்கு அடையாளமாய் இது காண்பிக்கப்படுகிறது. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனசாட்சி சுத்தமா இருக்கணும், அது நல் மனசாட்சியா இருக்கணும். நல் மனசாட்சி நமது அதுல என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம், நம்பிக்கை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், இந்த அழைப்பு அவர் தான் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு புரிதல். ஊழியத்தை குறித்துதான் ஒரு புரிதல். அதுல டைலமா இருக்கக்கூடாது, இருமானம் இருக்கக்கூடாது, தெளிவான சிந்தை இருக்கணும். அதே நேரத்துல தேவனுடைய அன்பும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வல்லமை தேவ அன்புலதான் இருக்கு. தேவ அன்பு, தேவ அன்புன்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஷேரிங் யோர் திங்ஸ் மாத்திரம் இல்லைங்க, ஷேரிங் யோர் திங்ஸ் மாத்திரம் இல்ல, மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, எல்லா சூழல்களையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இங்க ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்புகள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது. அது எல்லாவற்றையும் ஆரோன் எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலைங்க, அது ரெக்கார்ட் ஆகல. கர்த்தரான பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். சோ தேவ அன்பு நமக்குள்ள இருந்து என்ன செய்யுது? எதையுமே பெரிதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மை நடத்துவதில்லை. நம்முடைய இருதயத்துல எது பெரிதாக தோன்றுகிறது? கர்த்தருடைய அழைப்பு. அந்த அன்பு முழுவதுமாக அழைப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்கு நம்ம டைவர்ட் பண்ணிடுது. அப்ப அந்த அன்பு, இட் இஸ் நாட் ஒன்லி ஹெல்பிங் அஸ் டு ஃபர்கிவ் அதர்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் டு சஸ்டெயின் இன் அவர் கால். நம்முடைய அழைப்பிலே நம்மை தக்க வைப்பதற்கு தேவனுடைய அன்பு. இது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ருசி பார்ப்பதற்கான ஒரு அனுபவம். அந்த அன்பு இப்படியாக நம்மை நடத்துகிறது. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ அன்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது மன இறக்கம், உருக்கம், மன்னிப்பு இதெல்லாம் தேவ அன்பு அடங்கியிருக்கு. அதே நேரத்துல ஊழியத்தை புரிதல், இருமானம் இல்லாத ஒரு நிலை, அது அந்த அன்பு, அன்பாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் இந்த தெளிவான சிந்தை நமக்கு ஏற்படும். அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இப்ப இங்க ஆரோனுடைய நாம் பேரை வந்து அந்த கோலில் எழுத சொல்றாங்க. எழுதி எங்க வைக்கிறாங்க? பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பாகவே. ஆசரிப்பு கூடாரம் எதற்கு நிழலாட்டமாயிருக்கு? நமக்கு நிழலாட்டமா இருக்கு. நாமே தேவனுடைய ஆலயம். ஆசரிப்பு கூடாரம் என்றது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் வாசம் பண்ணும் ஆலயம். அப்போ தேவன் வாசம் பண்ணும் ஆலயம்னு பவுலையா யார சொல்றா? நம்ம தான் சொல்றாரு. நீங்களே தேவனுடைய ஆலயங்களா இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்தாமே நம்மளுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். இப்போ நமக்கு ஒரு தெளிவு இருக்கு. கர்த்தரை சுமக்கிற நான் ஆலயமா இந்த பூமியில நடமாடி போறேன். இப்ப எனக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. என்ன உடன்படிக்கை பெட்டி? அது சாட்சியின் பெட்டியாவும் இருக்கு. அதுதான் நம்முடைய இருதயம், நம்முடைய மனம். அந்த மனம் நல் மனசாட்சியோடு இருக்கணும்னு சொல்லி பவுலையா தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றாரு. இப்ப இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் இருதயமாகிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த சாட்சி பெட்டியில நல் மனசாட்சியாய் அது இருக்க வேண்டும். அது இருக்கும் பொழுதுதான் அந்த அழைப்பை நான் வந்து உறுதிப்படுத்தி காண்பிக்க முடியும். இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் சாட்சிகளாய் அறிவிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாட்சிகளை ஒருபொழுதும் மறவாத இருதயம் பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் நல் மனசாட்சி. மூன்றாவது காரியம், என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா என்னை எதிர்க்கிற என் ஜனமாகிய மக்களுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் என் மனது நல் மனசாட்சியோடு இருக்கணும், நல் மனசாட்சியோடு இருக்கணும். கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரே, அந்த உடன்படிக்கை ஒருபொழுதும் நான் முறித்து விடப்படாது. அந்த ஒரு யோசனையில, அந்த ஒரு தெளிவுல நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது, கர்த்தருக்குள்ள ஊழியத்தை நடத்தும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் காரியத்தை கையில் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு மறுநாளே ஆரோனின் அழைப்பை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அதற்கு இடையில ஒரு காரியம் நடக்குது. 5 வசனம் பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும்,
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா முறுமுறுக்கிறவர்களை அந்த முறுமுறுப்பை எப்படி பாக்குறாரா? பிள்ளைகளுக்கு விரோதமா வர முறுமுறுப்பை எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பாய் அவர் பார்க்கிறாரா? அப்ப அருமையானவர்களே, நம் ஆராதிக்கிறவர் நம்ம விட்டுற மாட்டார். நமக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் சரி, நமக்கு தெரியும், நமக்கு ஒரு தெளிவு இருக்கு இந்த வசனத்தின் ஊடாக. எனக்கு விரோதமா பேசல, நான் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், யாருக்கு வேலை பார்க்கிறோம், அவருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு விரோதமா பேசுறா என்னங்க செஞ்சிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்முடைய திராணிக்கு ஏற்றது போல நம்மளால என்ன முடியுமோ அவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா நம்ம அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் அதை எப்படியாக பாக்குறார்? தனக்கு விரோதமாய் வந்த முறுமுறுப்பாய் கர்த்தர் பாக்குறார். இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். எல்லா காரியத்தையும் அப்படி ஊழித்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தையும் தன்னுடைய காரியமாக பாவிக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துது இல்லையா? எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும், யாரை குறிச்சு பயப்படணும், எதுவும் வேணாம். ஊழியோ நம்ம இறங்கிட்டோம், நாங்க பிரச்சனைகள் தாங்க. அங்கதானே தனித்துவத்தை காட்டணும், அங்கதானே கிறிஸ்துவின் சுபாவத்தை காட்டணும், நல்மனசாட்சி அங்கதானே காண்பிக்கப்பட ஒரு தருணமா இருக்கு. இல்ல சும்மா எல்லாமே பிளசண்டா இருந்து எல்லாமே சந்தோஷமா இருந்து ஊழியத்துல எல்லாம் நல்லா சாஃப்ட் கோயிங்கா போயிட்டு இருக்கு, ஸ்மூதா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு தருணமே இல்லையே ப்ரூவ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் பொழுதுதான் அது வந்து என்ன சேலஞ்சஸ் சொல்றதை காட்டிலும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சரியா நம்ம கையில எடுத்து அமைதியா இருக்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்னவா பாக்குறார்? தனக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அதை கர்த்தர் செயல்படுத்துகிறார். அங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், அது என்னுடைய பிள்ளை, அது மேல கை போடாது, அதுக்கு விரோதமா பேசாது. அந்த பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய ஊழியத்தை செய்கிற, என்னுடைய காரியத்தை போதிக்கிற பிள்ளை, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு விரோதமாக எழும்புகிற யாரா இருந்தாலும் சரி, அது எனக்கு விரோதமாய் செய்கிற காரியம், நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்ம தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கிடுவார். எந்த மனுஷனோட தயவுக்காகவும் யாரும் நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய காரியமே பெரிதா இருக்கு. ஓரளவுக்கு தான் நமக்காக சப்போர்ட் பண்ண முடியும், பேச முடியும், நம்ம மேல இருக்கிற அன்பு நிமித்தமாக நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும். சில நேரங்களில் யோபு நண்பர்களை போட சில பேர் வந்து நமக்கு சேர்ந்துருவாங்க. பட் அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் தட், எதுவுமே வேண்டாம். எதுவும் இருந்தாலும் எல்லாமே அநித்தியமானவைகள். நித்தியமானது ஒன்னு இருக்கு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நம்மோடு இருக்கார். என்ன சொல்றார்? உனக்கு விரோதமாய் வருகிற முறுமுறுப்பை எனக்கு விரோதமா நான் பாக்குறேன். அப்போ இட் இஸ் நாட் யோர்ஸ், இட் இஸ் மைன். உங்க பிரச்சனை உங்களது இல்லையா? சில கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, உன் பிரச்சனை ஒன்னு இல்லை, நீ குயட்டா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எனக்குரிய பிரச்சனையா நான் எடுத்துக்கிறேன். யாரு வர முடியும்? பெற்றவர்கள் கூட சுமக்க முடியாதே நம்முடைய பாரங்களை, எவ்வளவுதான் சுமந்துட முடியும்? மனுஷீகமா இருதயத்துல நொந்து நமக்காக ஜெபிக்கலாம், ஆனா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு யார் கொடுக்க முடியும்? எந்த மனுஷன் தேடி கொடுக்க முடியும்? கர்த்தர் நான் கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கறா? அவருடைய பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு மகிமை, ஒரு மனம் படைத்தவரை நாம சொந்தமாக வைத்திருக்கிறோம். என்ன செய்யணும்? ஆரோனை போல, எரேமியாவை போல அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அழைப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கும். வேற எதையுமே பார்க்க கூடாது. வேற எதையாவது பார்க்க போயிட்டோம் அப்படின்னா ஊழியம் டிஸ்டர்ப் ஆயிடும். அதை கர்த்தர் ஒரு பொழுதும் விரும்புகிறது இல்லை. சோ அங்க அந்த ஸ்டெபிளைஸ்டு அந்த ஒரு கண்டிஷனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த காரியங்களை நமக்கு போதிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். முழுவதுமாக விசுவாசிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் நின்னாலும் சரி, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் மகளே, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் மகனே, நீ ஒன்னும் செய்யாது, என்னுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போய் உட்கார்ந்து உன் இருதயத்தை ஊற்றி என் சமூகத்துல வந்து உட்கார்ந்து, அந்த இருதயம் நல் மனசாட்சியோடு எப்பவும் இருக்கட்டும், அதுல விசுவாசம் நிரம்பி இருக்கட்டும், எப்பவுமே என்னை நோக்கி பாக்குற மனமாய் அது இருக்கட்டும், போறோம். அந்த மாதிரி ஒரு நல்மனசாட்சி உள்ள மனதை நான் பாத்துட்டேனா போறோம், உன் காரியத்தெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், தீர்மானங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நான் அதை என்னுடையதா பாவித்து உனக்கு ஒரு முடிவை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடம் பேசுகிறேன். தொடர்ந்து அந்த காரியத்தை பார்க்கலாம்.
எட்டாம் வசனம் பாருங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அருமையானவர்களே, மோசே கிட்ட கர்த்தர் பேசிட்டார். 12 கோல்களை ரெடி பண்ணிட்டாரு. தேவனுடைய சன்னிதானத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைத்துட்டாரு. மறுநாள் ஒரு கோல் மாத்திரம் துளிர்க்குது. வெட்டப்பட்ட மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கோல். ஒரு மரம் வெட்டப்பட்டதுன்னா அது உயிரற்றதா போயிடுது. ஒரு நாள்ல அதோட உருவம் மாறிடும். அதுக்கு லைஃப் இருக்காது. லைஃப்லெஸ் வுட்டா போயிடுது. அதுக்கு உயிர் இல்லை. ஆனா ஒரு ரா முழுவதும் கனெக்ஷனே இல்லாத, தன்னுடைய மரத்துல கனெக்ஷனே இல்லாத ஒரு மரத்துண்டு துளிர்க்குது, துளிர்த்து பூக்குது, பூத்து காய்க்குது. எப்படி எப்படி ஆண்டவரே, நான் வற்றி போன நிலவரத்துல இருக்கிறேன். என் கனெக்ஷனே போயிடுச்சு. என் குடும்பம் என்ன அங்கீகரிக்கல, என்ன புறக்கணித்துட்டாங்க. உண்மை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம போயிடுச்சு. என்னை வெளியில துரத்திட்டாங்க. என் குடும்பத்தோட கனெக்ஷனே இல்ல. இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன்னா நீங்க துளிர்க்க போறீங்க, பூக்க போறீங்க, காய்க்க போறீங்க. இந்த மூணு நிலவரத்துக்குள்ள நீங்க நடந்து போனோம், கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு புதிய உயிர் வேணுமே. இயற்கையாக உங்களுக்கு கிடைத்த உயிர் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. உயிரற்ற ஒரு மரக்கட்டைய போல உங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் உயிரை கொடுக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அந்த ஜீவன் ஊடாக நீ பூக்க போகிற, துளிர்க்க போகிற, பூக்க போகிற, காய்க்க போகிற மகளே. இந்த கோல் ஒரு இரவு முழுவதும் இருந்தது இல்லையா? மறுநாள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு இரவை கடந்து போயிருக்கு அந்த கோல். அப்போ அந்த இரவு என்பது ரா தங்குகிற அனுபவம். இதை வேதாகமத்துல ஒருத்தர் உதாரணமா ஒருத்தர் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். யோசுவா 3:1, அங்க யோசுவா ஒரு காரியத்தை பண்றார். அவரு 2 துவக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேவு பாக்குறதுக்காக, எரிகோ வேவு பாக்குறதுக்காக 2 அனுப்புறார், 2 மனிதர்களை அனுப்புகிறார். அவர்கள் அந்த அதிகாரத்தின் இறுதியில வந்து சொல்றாங்க, தேசம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒப்பு கொடுத்துட்டார் கர்த்தரு, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். அது ரெண்டு பேர் வேவு பார்க்க போன ரெண்டு பேரு ரொம்ப ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கு. கர்த்தர் நம்ம கையில தேசத்தை கொடுத்துட்டார், இன்னும் கான்பரே பண்ணல. ஆனா அவங்க என்ன விசுவாச அறிக்கை செய்யறாங்க, கொடுத்துட்டார் என்ன. அது சொன்ன உடனே யோசுவா ரெடி ஆகிறாரு, அந்த ஜனங்களை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார், அங்கிருந்து கிளம்பி யோர்தான் வரைக்கும் போறாரு. எரிகோவுக்கு போய் அதை மேற்கொள்வதற்கு முன்பாக யோர்தான் என்கிற ஒரு நிலவரத்துக்குள்ள வராங்க. அங்க அவர் என்ன செய்கிறார், யோர்தானை கடக்கணும். என்ன அங்க வெள்ளம் புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி கடக்கிறது? கொஞ்சம் வெள்ளம் போறதா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம், ஒன்னும் செய்ய முடியல. இப்ப போய் அங்க வந்து ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருச்சு, வேவு பார்க்க போனவங்க கர்த்தர் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பொறுக்க முடியல, போய் அதை கான்பர் பண்ணி ஆகணும், அதை வெற்றி பெறணும், அந்த கர்த்தருடைய மகிமை பார்க்கணும்னு இருக்கு. கிளம்பிட்டார். கிளம்பி போய் என்ன செய்யறார், யோர்தான் வரைக்கும் போயாச்சு. 3:1 பாருங்க. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். அருமையானவர்களே, யோசுவா மக்களை வைத்து யோர்தானுக்கு முன்பாக ராத் தங்குகிறார். ராத் தங்குதல் என்பது கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம். 1 தெசலோனிக்கேயர் 5:6 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5-6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ராத் தங்குகிறவர்கள் கர்த்தராகிய பிள்ளை, கர்த்தருடைய கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் ராத் தங்குகிறார்கள் என்றார். கர்த்தரில் காத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கர்த்தரில் காத்திருக்கிறவர்கள் எப்படியாக இருக்கிறாங்க, இரவு நேரத்துல மாம்சீக கண் தூங்கிட்டு தான் இருக்கு, ஆனா ஆத்துமா கண்கள் திறந்து கொண்டே இருக்கு. அந்த கண்கள் எப்படியாக இருக்கு, இந்த வசனத்தை பாக்குற மாதிரி. மற்றவர்கள் தூங்குகிறார்கள், யார் மற்றவர்கள், கர்த்தரை காணாதவர்கள், கர்த்தரை ருசி பார்க்காதவர்கள், அழைப்பை பெறாதவர்கள், இந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்.
அவர்கள் தூங்குகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? விழித்து இருக்கிறோம். நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருப்பது என்பதுதான் அந்த ராத் தங்குகிற அனுபவம். அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பதையே ராத் தங்குகிற ஒரு அனுபவமா நம்ம பாக்குறோம். இந்த ராத் தங்கினதுனாலதான் யோசுவானால அந்த யோர்தானை கடக்க முடிந்தது. மூன்று நாட்கள் இருக்கிறாங்க, 3 days they are waiting. பாருங்க, மூன்று நாள், 2 வசனம், யோசுவா 3:2. மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் மூன்று நாள் தங்குறாங்க. மூன்று நாள் தங்கி ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க, ஆசாரியர்களை முன்னாடி கொண்டு போறாங்க. சோ அந்த நிகழ்வெல்லாம் இருக்கு. ஆனா இந்த யோர்தானை எப்படி கடக்கிறார்கள்? ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே தண்ணி விலகுது. இதற்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஒரு அற்புதம் அங்க இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையை நாம் மேற்கொள்ள போகிறோம். எரிகோ என்கிற ஒரு பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கு. அதை மேற்கொள்ள போயிட்டே இருக்கும் போது யோர்தானுன்ற ஒரு காரியம் அந்த நிக்கிறது. அது பிரச்சனையாக பார்க்க வேண்டுமா, இல்ல அங்க அது அற்புதம் நிகழ்த்தப்பட போகிற இடமாக பார்க்க வேண்டுமா? ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை வருதுங்க. இந்த பிரச்சனைக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன், இது அடுத்தது இந்த பிரச்சனை வந்துருச்சு. இல்ல இல்ல, கொஞ்சம் நிதானிக்கணும். ஒரு பிரச்சனையை செட்ரைட் பண்றதுக்காக கிளம்பி போறோம், கர்த்தர் நம்மளை அபிஷேகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண அனுப்புறாரு. ஆனா குறுக்க யோர்தான் மாதிரி ஒரு பிரச்சனை நிக்குது. ஆனா யோர்தான் பிரச்சனை இல்ல அருமையானவர்களே, அது அற்புதம் காணப்பட வேண்டிய இடம். அப்ப ஒரு பிரச்சனைக்கு முன்பாக ஒரு தடை வருதுன்னா அங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. அப்ப அங்க நீங்க காத்திருக்கணும். யோசுவா 3 நாள் காத்திருந்தார். காத்திருந்தபடினாலே புரண்டோடின யோர்தான் பிளந்தது. அன்றைக்கு செங்கடல் மோசே கிட்ட செயல்பட்ட அதே வல்லமை இன்னைக்கு யோசுவா கிட்ட செயல்படுகிறது. காரணம், காத்திருக்கணும், காத்திருக்கணும். வெள்ளம் புரண்டோடினதான், அறுப்பு காலமா இருந்தபடினாலே 15 வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மோசேயில் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானு கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ரெண்டு பக்கம் அப்படி ரோல் ஆகி நிக்கிறாங்க, தண்ணி ரோல் ஆகி நிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? கர்த்தரில் காத்திருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை சரி செய்ய கிளம்புகிறோம், ஒரு தடை வருது, இல்ல எதுமோ ஏதோ ஒரு மிராக்கிள் அங்க நடக்க போகுது. சோ வெயிட் அப்பான் த லார்ட். அவசரப்பட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு கர்த்தர் சிக்னல் கொடுத்துட்டார். அந்த ரெண்டு பேர் வந்து கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு இருக்க வேண்டாம், ஜெயிக்கத்தான் போறோம். அந்த உறுதியை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா இடையில ஒண்ணு நிக்குதே, ஒரு யோர்தான் நிக்குதே, அதை மேற்கொள்ளணுமே. அந்த அற்புதத்தை பார்த்தாலுடைய அந்த வெற்றியை முழுவதுமாக சுதந்திரிக்க முடியாது. ஆக கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மோசையோடு செய்த அற்புதம் யோசுவாவுக்கும் செய்தார். யோசுவாவோடு செய்த அற்புதத்தை நம்மோடும் செய்ய தேவன் காத்திருக்கிறார். எந்த பிரச்சனையோட போயிட்டு இருந்தாலும் சரி, அதை செட்ரேட் பண்றது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரா, நான் வெற்றியை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரா? அவசரப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஸ்தோத்திரங்களை எழுதுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க இதை செட்ரேட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. இந்த பிரச்சனை சரியாக போகுது. எப்படி சரியாக போகுது, எப்போ சரியாக போகுது நான் கேட்க போறது இல்ல. சரியாக போகுது நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் என்ன முயற்சிகளை எடுக்கணும்? என்னை நடத்துங்க. நான் ஒரு அற்புதத்தை பார்க்கணும். அந்த பிரச்சனை எப்படியாக தீர்க்கப்பட போகிறது, அந்த அற்புதம் எனக்கு காண்பிக்க போறீங்க. ஒரு யோர்தானை காண்பிங்கப்பா, கேப்போமா? ஒரு யோர்தானை கேப்போமா? ஏன்னா அதை பிளக்கிறத பாக்கணுமே. இந்த கண்கள் பார்க்கும் பொழுது ஏவு பார்த்து வந்து சொன்னவர்கள் அந்த விசுவாச வார்த்தையை பெற்று நாம் அடைந்த பலனை காட்டிலும் இந்த அற்புதம் நமக்கு இன்னொரு பலனை அதிகமாக கூட்டி தருகிறது. அப்போ ரெட்டிப்பான பலத்தோடு ஒரு ஜெயத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு துணை செய்வார். இந்த காரியம் அதைத்தான் நமக்கு வெளிப்படுது. கர்த்தரே ராத் தங்குகிற அனுபவம் எசாயா 40:31 நாம் என்னவாக பார்க்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவலன் அடைவார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க. இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லுது. இங்க நடந்ததா இல்லையா? யோசுவாவோட வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? கர்த்தரில் காத்திருந்தாரே, 3 நாள் இரவு காத்திருந்தாரே. இரவு என்பது வெறும் துக்கத்தை காண்பிக்கிற நேரம் அல்ல, அமைதலை குறிக்கிற நேரம். கர்த்தரில் காத்திருக்கிற நேரத்தை காண்பிக்கிறது. ராத் தங்குகிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவை. அந்த ராத் தங்குகிற அனுபவம் இருந்தால் ஒழிய யோர்தானின் அற்புதத்தை பார்க்க முடியாது. யோர்தானின் அற்புதத்தை பார்த்தால் ஒழிய எரிகோவை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்து விட்டார், ஜெயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். பட் இன்னைக்கு தானே, ஐ ஹாவ் டு வெல்கம் தி ஜோர்டான். ஐ வாண்ட் டு சீ தி மிரக்கிள் ஹேப்பனிங் பிஃபோர் மை ஐஸ். கண்ணுக்கு அற்புதத்தை பார்க்கணும். இன்னொரு ரட்டிப்பான பலத்தோட, நல்ல செய்தியினால் ஒரு பலன்,
உங்களோட அற்புதத்தினால் ஒரு பலன் ரெண்டு பலனும் சேர்ந்து அந்த எரிகோவை மேற்கொள்ள நான் கிளம்புறேப்பா. ராத்தங்கணும், ராத்தங்குவோமா, புது பலனை பெற்றுக் கொள்ளுவோமா, சோர்ந்து போகாமல் இழைப்படையாமல் ஒரு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மீண்டுமாக அந்த எண்ணாகவும் 17 அதிகாரத்தில் அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம்? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோனின் கோல் துளிர்த்தது என்று சொல்லும் பொழுது ஒரு 3 நிலைகளை அந்த கோல் நமக்கு காண்பிக்கிறது. அது என்ன? முதலாவது துளிர்த்தது, துளிர் விட்டு, இரண்டாவது பூ பூத்து, மூன்றாவது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அதாவது முதலாவது ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ப்ளூமிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஈல்டிங் ஸ்டேஜ். இது கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது தன்னுடைய மக்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். 30-60-100 என்கிற ஒரு பூமியை சொல்லுகிறார். விதை விதைக்கிறவன் விதை விதைத்துட்டு போறான். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது 30,000, 60,000, 100,000 கொடுக்கறதுன்னு சொல்லி இது மத்திய சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம பாக்குறோம். உதாரணமாக அந்த வசனத்தை மாத்திரம் இப்ப நம்ம பார்க்கலாம். மத்திய எழுந்த சுவிசேஷம் 13 23 வசனத்திலே இயேசு இப்படியாக சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று சொல்லுகிறார். அதாவது 100, 60, 30 அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா 100% ஈல்டு கொடுத்தாதான் கர்த்தருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிற நேரத்துல ஒரு மகன் மனம் மாற்றம் அடைந்து விசுவாசத்துல தேறி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவித்து இருக்கும் போது கர்த்தர் வந்துடுறாரு. அப்படி அவனுடைய வளர்ச்சி 30 இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், 30, 60, 100 பலன் கொடுக்கறது எல்லாமே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். அப்ப 30 கர்த்தர் டிஸ்கார்ட் பண்றது இல்ல, 60 டிஸ்கார்ட் பண்றது இல்ல, 100 மாத்திரம் எடுக்கிறார் நம்ம சொல்ல முடியாது. 30 எடுக்கிறார், 60 எடுக்கிறார், 100 எடுக்கிறார். ஆனால் வளர்ச்சி காலங்களை பொறுத்து இருக்கு. ஆண்டவர் இது ஒரு உதாரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது ஒரு கள்ளன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இந்த லாஸ்ட் மினிட் சால்வேஷன். அப்போ அந்த கள்ளனுடைய நிலவரம் 30 பலன் கொடுத்த நிலவரம். சோ இது அடிப்படையா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தரை அறிந்து நான் 20 விசுவாச ஜீவிதத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் பொழுது என்னுடைய விசுவாச லெவல் 30% இருக்கக்கூடாது, 100% வரணும். அப்பதான் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் அதே நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளை இருக்குமானால், இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தன் மறுபடியும் பிறந்து ஒரு அனுபவத்துக்குள்ளாக வந்து விட்டான் என்றால் அவனுடைய வளர்ச்சி எந்த அளவாக இருக்கிறது? 30 விளைந்த ஒரு நல்ல நிலமாக இருக்கிறது. அப்போது அவனுக்கு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்கிற ஸ்தானங்களிலே ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த 3 காரியங்கள் 30, 60, 100 என்று சொல்லும் பொழுது புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்பதை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த தியானத்துக்குள்ள போல, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ட்ரைங் டு டெல் ஹிஸ் டிசைபிள்ஸ். 30, 60, 100 கொடுக்கும் பொழுது முதலாவது நாம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தர் எப்படியாக இருந்தாலும் அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அது நல்ல நிலமா இருக்கிறதா, இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். கடைசி நிமிஷ கள்ளனுக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைத்ததே, அப்ப அத காரணமா வச்சு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில லெத்தாஜிக்கா வாழ்ந்துட்டு என்ன வேற நல்லா குன்றி போய் மரண படுகையில இருக்கும் போது கத்தரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் 30 பலம் கொடுத்த நல்ல நிலமா கத்தரை ஏற்றுக்கொள்வாருனா அது தவறு. சத்தியத்தை அறிந்து கொண்டு, உண்மையை அறிந்து கொண்டு லெத்தாஜிக்கா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கத்தருடைய சமூகத்துல நான் போவேன் நினைச்சா அது தவறான ஒரு கால்குலேஷன். கத்தரையே அறியாமல் நிமிஷத்துல அந்த கண்ணனை போற ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் வாழ்க்கையில, முரட்டாட்டமா இருந்தவன் மனம் மாறிட்டான், மனம் மாறி அடுத்த நிமிஷம் கர்த்தர் வந்துட்டார். அது நல்ல நிலமாய் கர்த்தர் பாக்கிறார். அவருடைய விளைச்சலை 30 விளைந்த நிலமாய் பாக்குறார் கர்த்தர் எடுத்துக் கொடுக்கிறார் அருமையானவர்களை. அப்போ முதல் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்ப்ரவுட்டிங் ஸ்டேஜ், துளிர் விடுகிற ஒரு நிலை. ஆரோனின் கோல் துளிர்த்தது, துளிர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கு. என்ன 30 பலன் கொடுக்கிற ஒரு லெவலுக்கு, அதாவது நல்ல நிலமா இது ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்ல ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்ப ரெடி ஆயிடுச்சு. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. அது என்ன ஸ்டேஜ்?
early stage of a believer. கர்த்தரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி ஜீவியம். இது நான் ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தேவனுடைய வேலைகள் எல்லாம் செய்கிறார். ஆனா 30 வயதுக்கு பிறகுதான் ஊழியத்தை முழுவதுமா இறங்குறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார்னு சொல்லி நம்ம சுவிசேஷங்கள்ல பாக்குறோம். உதாரணமா நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம். 3:21-23 வரைக்கும் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அப்புறமே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன வயதா இருந்தது? 30 வயது நிரம்பினவரா இருந்தார். அப்ப அந்த 30 வயது வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:21 நீங்க பாருங்க. 51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? அவருடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எதுக்கு இந்த வார்த்தை இங்க வருது அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்காக யோசேப் ஐயாவும் மரியாம் அம்மாவும் இயேசுவை அழைத்துக் கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. அந்த பண்டிகை முடிஞ்சு திரும்பி அவங்க ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன் ஆகும்போது இயேசுமார் என்ன செய்கிறார்? ஆலயத்துல தங்கி விடுகிறார். எருசலேம்ல தங்கி விடுகிறான்னு சொல்லி நமக்கு இங்க பதிவாயிருக்கு. பாருங்க 43 பண்டிகை நாட்கள் முடிந்த பின்பு திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேம் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் அங்க இருந்தாங்க தெரியல. அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க. வழிய பார்க்கும்போது இயேசு காணும். திரும்பி அவங்க தேடி போகும்போது திரும்பி எருசலேமுக்கே போறாங்க. போய் பார்த்தா இயேசுவானவர் என்ன செய்துட்டு இருக்கார்? தேவாலயத்துல உட்கார்ந்து அங்க உபதேசம் பண்ணுகிறதை கவனித்துக் கொண்டிருக்கார். கவனித்துக் கொண்டு கேள்விகளை கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்வியிலேயே ஒரு ஞானம் இருக்கிறது என்பதை அவர் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்து அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுன்னு வித்தியாசமா இருக்கு. 12 வயசுதான் இந்த பிள்ளை, இவ்வளவு ஞானமா கேள்விகளா கேக்குது, இவ்வளவு காரியங்களை பேசுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுற ஒரு ஞானத்தை கண்டார்கள். பாக்கலாமா? அவர் பேச கேட்ட 47 அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இந்த சிச்சுவேஷன்ல பெற்றோர்கள் வராங்க, யோசிப்பும் மரியாதும் வராங்க, வந்து கேக்குறாங்க. அப்ப தேவன் சொல்றார், என் பிதாவு கடத்த காரியங்களை நான் செய்வது என் மேல் விழுந்த காரியம் இல்லையா, இது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை சொல்லிட்டு என்ன செய்யறார்? பெற்றோருக்கு கீழ்படிந்து வீட்டுக்கு திரும்பி போறார். அப்போ இயேசுவானவர் 30 வயது வரை பெற்றோர்களோடு இருந்து தேவனுடைய காரியங்களையும் கூடுமானவர் பரிமாறினார். ஆனா அது ஃபுல் ஃபிளஸ்ட் மினிஸ்ட்ரின்றது வந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்ற பிறகு, அதாவது அந்த 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 எக்யூப்ட் லெவலுக்கு அவர் வர வரைக்கும் அவர் 30 காத்திருந்தார். சோ அந்த 30 வரை அவருக்கு என்ன மாதிரி ஒரு பீரியட்? அது ஏர்லி ஸ்டேஜ். அவருடைய ஊழியத்திலே அவர் பலன் அடைய வேண்டிய ஸ்டேஜ். அப்ப நம்ம 1 Peter 2:1-3 நம்ம பார்த்தோம்னா, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால் நம்ம பாக்குறோம். அது அந்த குழந்தை பருவத்துல, அதாவது ஒரு விசுவாசி துவங்கிய விசுவாசி என்கிற அடையாளம் பெற்ற அந்த காலங்கள் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்துல ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு என்ன தேவை? பலமான ஆகாரமான எது? அந்த குழந்தைக்கு பால் தான். அப்ப அதை அடிப்படையாக வச்சு இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 1 Peter 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்போ இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பால் தான் முதல்ல திடமான ஆகாரமாய் கிறிஸ்துவுக்குள் பிறந்த எல்லா பிள்ளைக்கும், எல்லா விசுவாசிக்கும் அதை திகழ்கிறது. சோ திஸ் இஸ் த ட்ரிங்க் விச் லீட்ஸ் டு தி இட்டர்னல் லைஃப். ஆனா அதே இந்த 30 இந்த பாலகர் பருவத்தை தாண்டின பிறகு வேறொரு ஆகாரத்துக்குள்ள போகணும், இன்னும் பலமான ஆகாரத்துக்குள்ள போகணும். அப்ப அதற்கு ஒரு துவக்கமா இருப்பது இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பால். பெதுரோயா என்ன சொல்லுகிறார்?
ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் பிறந்த விசுவாசியா இருக்கறானா அவன் எப்படி பலப்படுகிறான் ஆவிக்குரிய ஜீவிதிலே நித்திய வாழ்வுக்கு அவன் எப்படி பிரிப்பேர் ஆகிறான் திருவசனத்திலே தன்னை ஒவ்வொரு நாளும் போஷித்துக் கொண்டு வளரும் பொழுதுதான் அவன் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தகுதி நிலையை அடைகிறான் அப்ப 30 என்கிற நிலவரம் துளிர் விடுகிற நிலவரம் என்பது early stage of a believer who has accepted Christ just now and he is growing in the Lord how he is growing through the word of God and that word of God becomes his source of strength அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு ஆகாரமாயும் தனக்கு பலன் ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறதாயும் இருக்கு அந்த குழந்தையின் ஆகாரம் இந்த திருவசனமாகிய ஞானபால் என்று பேதுரு ஐயா சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் திருவமாக லூக்கா 2 க்கு வாங்க அதுல தான் நாம் பார்க்கறோம் 51 ஆம் வசனத்திலே அவர் திரும்பவும் அவர் என்ன செய்கிறார் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சோ அவருக்கு அந்த अडंगी अडंगी अनुभवानवर्तमी मनुष्य दयविलुम अडंगी विश्वासी प्रधान आहार वसन முப்பதாய் பலன் கொடுக்க கூடிய அளவுக்கு தன்னை அவன் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவும் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஞானம் இருக்கு வளர்ச்சி இருக்கு தேக வளர்ச்சி இருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மனுஷர் தயவு வேண்டும் ஆனா சரீர வளர்ச்சிக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் மனுஷர் தயவு தேவை மனுஷர் தயவு வேணும்னா என்ன வேணும் அன்பு வேணும் அன்பு இருந்தா போறோம் அந்த தேடி மக்கள் வருவாங்க उपाल अमान अडयासन सरिया अडंगी वृद्धि நல்ல நிலமாய் நாம் காட்சி அளிக்க வேண்டும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த நல்ல நிலம் 30 பலன் கொடுக்கிறது என்று நாம் ஒரு சைன கர்த்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படினா கர்த்தர் நமக்கு கிருபை பண்ண ஆரம்பிச்சுவார் ஓகே நாம் 30 பலன் கொடுக்கிற நிலமாய் கர்த்தருடைய சமூகத்துல நாம் காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஓகே இந்த பிள்ளை ரெடி ஆயிடுச்சு இது 60 பலன் கொடுக்க கூடிய அளவுக்கு என்னுடைய காரியத்தை நான் இதற்கு வெளிப்படுத்த போகிறேன் இந்த ஊழியத்துக்கு இந்த மகளை நான் ஆயத்தப்படுத்த போறேன் மகன் ஆயத்தப்படுத்த போகிறேன் She's proving herself to be a good soul. நல்ல நிலமாய் அவ இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். என் வார்த்தையாகிய
அந்த போஜனத்தை சரியாய் உட்கொண்டு தினந்தோறும் அதில் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும், அதை எடுத்து உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த ஏர்லி ஸ்டேஜில் நாம் எப்படி இருக்கணும், நம்ம திங்கிங் எப்படி இருக்கணும், இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஒரு பிள்ளை வளர்ந்தது அப்படின்னும் பொழுது அதுக்கு என்னென்ன காரியங்கள், அது இடறி விழும், தவறி விழும், சில நேரத்தில் நிற்க முடியாது, பலன் இருக்காது, அப்போ அதை தாங்க வேண்டும். அதுக்கு தான் மனுஷர் தயவு வேண்டும். ஆல்வேஸ் சீக்கிங் ஹெல்ப்ன்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் குழந்தை பருவம் என்பது. அப்போ அந்த அந்த சீக்கிங் ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த ஹெல்ப் ப்ராப்பர் ஹெல்ப்பாக இருக்கணும் இல்லையா. அது ப்ராப்பர் ஹெல்ப்பாக இல்லாமல் ராங் ஹேண்டில் அந்த குழந்தை போயிடுச்சுன்னா ஃபியூச்சரே கெட்டு போயிடுமே. கர்த்தர் கைக்குள்ளாக ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும் படிக்கு அவர் கைக்குள்ளாக அடங்கி இருங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அ பிலீவர் என்பது ரொம்ப முக்கியமான காலங்கள். ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் போடுறோம்னா எல்கேஜி யூகேஜி சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், பட் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் பீரியட். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தது தான், அந்த அடிப்படை போதனைகள், அடிப்படை டீச்சிங் தெளிவாக ஸ்ட்ராங்காக கிளியராக இருந்தால் தான் ஃபர்தர் லேர்னிங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. ஒரு நல்ல அற்புதமான ஒரு கல்வியாக அது மாறுகிறது. அது போல தான் விசுவாச ஜீவித்திரம். இந்த 30 பலன் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஏர்லி ஸ்டேஜுக்குள்ள ஒரு விசுவாசி கடந்து போகிறார்னா எல்லா ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு இடறி விழும் பொழுதெல்லாம் ஒரு உதவி கிடைக்கும் பொழுது அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும். இல்லைல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்ன அழைத்தவர் உண்மை என்ன அவர் நடத்தட்டும். இயேசுவானவரை மனுஷன் தயவுல பெருகி இருக்கிறாரீங்க. நாம நிச்சயமா அந்த மனுஷன் தயவு நமக்கு கட்டாயம் வேணும். மனுஷர் வேண்டாம்னு ஒதுக்கி வர எங்கேயும் தனியா போய் வாழ்ந்துட முடியாது. மக்களிடையே தான் வாழணும், அங்குதான் நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்கணும், அங்குதான் நாம் அவர்களுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு அவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்தணும். ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் இன் பிலீவர்ஸ் லைஃப். அட் த சேம் டைம் யூ கே நாட் டேக் இட் அப் இன் யோர் ஹேண்ட்ஸ். நம்ம கைகளில் அந்த துவக்க காலங்களை கையில் எடுத்து நம்ம பிரயோகிக்க முடியாது. இயேசுவானவர் இருந்தது போல அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்து சரியான போதனையை போதிக்கிறவர்களுக்கு கீழாக இருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு என விசுவாசத்தில் நிமிஷந்தோறும் பலனடைந்து திருவசனத்திலே ஒவ்வொரு நாளும் அதை உட்கொண்டு 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 தேவ சமூகத்திலே பலநிலை பெருகிக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நிலை வருகிறது. பரலோகத்திலே நல்ல நிலமாய் நாம் காணப்படுகிறோம். இந்த ஏர்லி ஸ்டேஜிலேயே நல்ல நிலமாய் 30 பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துளிர் விட ஆரம்பித்து விடுகிறோம். அந்த துளிர் எதை காண்பி காண்பிக்கிறது ஆரோனின் கோல் முதலாவது நிலையை அடைந்தது தேவ சமூகத்தில் துளிர் விட்டது. அது எதை காண்பிக்கிறது? அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. நான் ஆசாரியன், கர்த்தர் என்னை அப்படியாக அபிஷேகிக்கிறார், என்னை மாத்திரமல்ல என் சந்ததி முழுவதுமாக தேவ சமூகத்தில் உழைக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்துக்கு என் அடையாளத்தை நான் காண்பித்து விட்டேன், நான் துளிர் விட ஆரம்பித்து விட்டேன். நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூ பூக்கிற நிலவரம். இன்றைக்கு இந்த தியானத்தை இந்த வார்த்தையோடு நாம் நிறைவு பண்ணிக்கொள்ளலாம். வருகிற வாரங்களிலே தொடர்ந்து நம்ம இந்த தியானத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்தது ஒரு வாட்டி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த வாதுமை மரம் முதலாவது ஆரோனின் கோலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆரோனின் கோலுக்கு நிழலாட்டமாக இருக்கு. அது எதையெல்லாம் காண்பிக்கிறது? நாம் போராட்டத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வருகிற போராட்டத்தை அவர் போராட்டமாக அவர் பாவிக்க வேண்டும். அப்படி அவர் பாவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்ப கர்த்தர் செயல்படுகிறார், உலகத்துக்கு காண்பிக்கிறார் நீங்கள் யார் என்பதை, உங்கள் அடையாளம் என்ன என்பதை காண்பிக்கிறார். அதை புரிந்து கொண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆதி பருவத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம கடந்து போகும்போது திருவசனமாகி கலங்கமில்லாத ஞானப்பாலின்மை ஒவ்வொரு நாளும் நாம் பலன் அடையும் பொழுது 30 பலன் கொடுக்க நிலங்களாய் நாம் காட்சியளிக்க ஆரம்பித்தோம். பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறோம். நான் நல்ல நிலம் அப்பா, நான் நல்ல நிலம், நான் 30 பலன் கொடுக்கிறேன், நான் துளிர் விட ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய ஊழியத்தை நான்
காண்மிக்க ஆரம்பித்து விட்டேன். நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உயிர் அடைந்துட்டேன். இனி நான் செத்த மரம் அல்ல, நான் துளிர்க்கிற மரமாய் ஒரு பெரிய விருட்சமாய் நிற்க போகிறேன் என்பதை நாம் இன்னைக்கு புரிந்து கொண்டோம். வருகிற வாரங்களில் இந்த பூக்கிற காலங்கள், காய்க்கிற காலங்கள், தொடர்ந்து இந்த வாதுமை மரம் மற்ற காரியங்கள் எதற்கு நிழலாட்டமாய் நமக்கு காண்பிக்கிறது என்பதை வருகிற வாரங்களில் பார்க்கலாம். இப்பொழுது அந்த தியானத்தை இந்த வார்த்தையோடு நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மோடு பேசினார், தேவன் தொடர்ந்து நம்மோடு பேச அவர் காத்திருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதுதான் ஒரு காரியம். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த அந்த தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். இன்றைக்கு ஒரு காரியத்தை எங்களுக்கு பேச ஆரம்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. வாதுமை மரத்தை குறித்து நீர் பேச ஆரம்பித்திருக்கிறீர். எங்களுடைய அழைப்பு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்க துளிர் விடுகிற நிலவரத்துக்குள்ளாக நாங்கள் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தனை காலங்கள் எங்கள் விசுவாச ஜீவியத்திலே நாங்கள் எப்படி இருந்தோமோ கர்த்தர் அறிவிலையா. ஆனா இன்றையிலிருந்து இந்த வாதுமை மரத்தை நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எரேமியாவின் அழைப்பை போல, ஆரோனின் அபிஷேகத்தை போல, உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் மேலும் உங்களுடைய அழைப்பு இருக்கிறது, உங்களுடைய அபிஷேகம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நினைப்பூட்டிருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, நாங்கள் துளிர்விட ஆரம்பித்து விட்டோம். இனி அடுத்த நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போக வேண்டும். கர்த்தர் எங்களை நடத்தும் ஐயா. உடைய வருகை எப்போ இருக்கும் என்று நீர் அறிவீர். அதற்குள்ளாக பிள்ளைகளாகிய நாங்கள் அதற்கு ஆயத்தமாகும்படியாக நாங்கள் ஒப்புக்கிறோம். உலகத்திலே எந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, என்ன உருவறுப்புகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது, ஊழியத்தையே நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது, எங்களுக்காக பேசுகிற எங்களுடைய உபத்திரவங்கள், எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய அவமானங்கள் உமக்குரியதாய் நீ பார்க்கிறீர். அந்த நிலவரத்துக்கு எங்களுடைய ஊழிய எங்களுடைய விசுவாசங்கள் செயல்படட்டும் ஐயா. எங்கள் விசுவாசம் அப்படி செயல்படட்டும். நாங்கள் துணிவு விடட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிறவரப்பா. நீர் பலப்படுத்தும், நீர் போதுமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, வாசம் பண்ணுங்கள். எந்த சந்தேகமும் இல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த போகிறீர். கோல் வாதுமை பழங்களை கொடுத்ததப்பா, நாங்களும் ஒரு அற்புதமான வாதுமை மரங்களாய், வாதுமை கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஏற்ற காலத்திலே கத்திரைகளை உயர்த்தும்படியாக கைக்குள் அடங்கியிருந்து செயல்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி, எத்தனை முறுமுறுப்புகள் வந்தாலும் சரி ஐயா, எதையும் நாங்கள் பார்க்க போகிறதில்லை. ஏன்னா
இவருடைய அழைப்பு, ஆரோனின் அழைப்பு, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், எரேமியாவின் தெரிந்து கொள்ளுதல். ஐயா, எவ்வளவு பெரிய சுவாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்! எங்களுக்கு முன்பாக பரிகாரியை நாங்கள் வைக்கிறோம். உண்மையில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தும். ஒவ்வொரு மக்களும் ராத்தங்குகிற அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் வரட்டும் ஐயா, அப்பொழுது நாங்கள் பலனடைவோம். நாங்கள் இழைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். புது பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெருகுவோம். ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருந்து ஜீவிப்போம் ஐயா. உடைய வருகை சமீபமாய் இருக்க தகவலே ஆயத்தமாக வேண்டும். அது ஒன்று மாத்திரம்தான் என் வசந்தையில இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பார்க்காது. அதே நேரத்தில் மனுஷ தயவை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் தேவ அன்பை உள்ளங்களிலே ஆளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமாண்டவரே, பரிசுத்தாவியானவர் அந்த அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கிறது. எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. மனுஷங்களை பகிக்கிறவர்களா நாங்கள் வாழ்ந்துடாதபடி, எல்லாரையும் மரவணைத்து குட்டி சேர்த்து நேசிக்கிறவர்களா நாங்கள் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், உங்களுடைய ஊழியம் நிறைவேறணும் ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பு நிறைவேறணும் அப்பா. நாங்கள் துளிர் விடுவதை அவர்கள் பார்க்கணும் ஆண்டவரே, அவர்களும் இந்த அனுபவத்துக்குள்ளாக வரணும். செத்த நிலவரத்தில் இருப்பார்கள் என்றால் உயிரடையட்டும் ஐயா. நாங்கள் பெற்ற இந்த பாக்கியம் அவர்களும் பெறட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதியும் தகவலை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. மீண்டும் ஆய் அடுத்த வாரம் நாங்கள் கூடி தியானிக்கும் வரை கர்த்தருடைய பலத்த கரம் பிள்ளைகளாகிய எங்கள் மேல் என்றென்றும் இருக்க நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம். பாதுகாத்தவர்களும் வழி நடத்தும். துதிகன மகிமை மக்க செலுத்துகிறோம். இயேசுவை மூலம் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அடுத்த வாரம் இதே தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். வாதுமை மரம் மறந்துடாதீங்க, அழைப்புக்கு அடையாளம். கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். God bless you again.